எத்தனையோ விபத்துக்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா. நூத்துக்கும் அதிகமான பேர் செத்துருப்பாங்க போல் இருக்க. முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி வந்துச்சான், விடிஞ்சா மணக்கோலத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு அடையாளமே தெரியாம செதைஞ்சு போச்சு பாரு. கண்ணா வண்டி வந்தாச்சா? என்னப்பா பொன்னம்பலம் பேசாம இருக்கிற, வண்டி வந்துட்டாளா? வண்டி லேட்டா? ஐயா வந்த வண்டி கவுந்துருச்சு. வண்டி கவுந்துருச்சா? பள்ளி என்ன ஆனா? வந்த பொட்டி புருத்தெரியாம நொறுங்கிருச்சியா? என்னடா சொல்ற, வள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிருச்சா? அட ஆண்டவனே, அந்த பொண்ணு வந்த ரயில்ல தானா நீ விளையாடணும்? ஐயோ எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது? எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும்? தங்கச்சி என்ன சொல்ற? இல்லண்ணே, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நாலு பேர் நாலு சொல்லுவாங்க. அதனால அதனால இதே முகூர்த்தத்துல கோமதிய கட்டி வச்சுட்டா. பார்வதி அம்மா, புடவைய மாத்திர மாதிரி மனச மாத்திரீங்கட, புயல் அடிச்சு ஒரு மரமே சரிஞ்சு கிடக்குது. அந்த நேரம் பார்த்தா அடுப்பறிக்கிறதுக்கு சொல்லிய பொறுக்குவாங்க. நல்லா இல்லம்மா இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? நீ சும்மா இல்ல, என் மகளை விட்டுவிட்டு எவ்வளவு வருஷம் இந்த வீட்டுக்கு மறுமலா கொண்டாடணும்னு நினைச்சனால அப்படி ஆச்சு. அத்தே இதயமே பறி போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களே அத்தே. இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம். என்னன்னு இப்படி பேசிட்டு போறா? தந்தை எல்லாரும் கையெழுத்து போடுங்க. எல்லாரும் வாழ்த்து தந்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் எழுத்தாளர் பொண்ணு வேண்டா, எனக்கு கையெழுத்து போட தெரியும். வள்ளி வள்ளி என்ன சிஸ்டர், நீ எப்ப பார்த்தாலும் வள்ளி வள்ளின்னா குழம்பிட்டு இருக்கா? பாவம் அந்த வள்ளி இவளுக்கு என்ன உறவோ? ஆமா இவ கால உள்ள காயெல்லாம் ஆறு போயிடுச்சு. உண்மையை சொல்லிட்டா என்ன? இப்ப இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் சொல்லியிருக்காரு. அம்மா என்னம்மா? என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு பேரு, அவ உயிரோடு இருக்காளா? ஆமாம்மா உயிரோட தான் இருக்கா. நினைச்சேன் அவளுக்கு சாவே கிடையாது. ஏம்மா இப்ப அவ எங்க இருக்கா? பக்கத்து வரேன், அவளை நான் பாக்கணுமே. இருமா இருமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அசுவாம முடியாது. வள்ளிய பார்க்காம நான் இருக்க முடியாது. இருமா வள்ளிய பாக்கிறேன். இனிமே உன்னால நடக்க முடியாது. நீ நொண்டி 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 அப்படின்னா என் கால் விளங்காம போயிடுச்சா? என்னால நடக்கவே முடியாதா? பல தெய்வம் இப்பத்தான் கைவரிசைய காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உலகத்தையே துச்சமா மதிச்சு தர்மத்தை சித்திரவதை செஞ்ச பாவத்துக்காக கடவுளிய காலையே எடுத்துக்கிட்டானா? எடுத்துக்கிட்டான். அறியாத குழந்தை புரியாம செஞ்ச குத்தத்துக்காக பெத்த தாயே ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட மாதிரி நான் விளையாட்டா செஞ்ச குத்தத்துக்கெல்லாம் வினையா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே. போட்டோம் வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டுதான் முடிக்கணுங்கிறது அவன் தீர்ப்பா இருந்தா அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அம்மா வள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இந்த கோலத்தை அவ கண்ணால பார்க்கணும், அவ கண்ணால பார்க்கணும். ரயில் விபத்துல என் ரெண்டு கண்ணும் போயிடுச்சடி.
பள்ளி என்னடி சொல்றேன் என்ன சொல்றேன் உன் கண்ண போயிடுச்சா இருக்காதடி இருக்கவே இருக்காது என்னால நம்ப முடியலையடி பள்ளி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அந்த தெய்வமே குருடாயிடுச்சு நர்த்தண்டு அத்திரப்படாத இந்த விபத்துல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க ஆனா கருணை நிறைஞ்ச கடவுள் என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரையாவது விட்டு வச்சிருக்காரு கண் இல்லாத பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படி சொல்லாது எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த சின்ன நியாயம் தெரியாமலா போயிருக்கும் தெரிஞ்சிருந்தும் அவன் ஏண்டி உன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறா தங்கத்துக்கு விலை உண்டுன்னு தெரிஞ்சிருந்தும் அது பரிசுத்தமாகணுங்கிறதுக்காகத்தான் படம் போடுறான் இதுவும் அப்படித்தாண்டி சோதனைங்கிற நெருப்புல விழுந்து வர்ற மனுஷ பிறவிக்குத்தான் நல்ல வாழ்வு கிடைக்கும் அதுக்காகத்தான் கடவுள் என்னை இப்படி எல்லாம் பரீட்சை பண்ணி பாக்குற நீ ஒரு ஏமாளின்னு நினைச்சே உனக்கு சரியான குருட்டு பட்டம் கட்டித்தாண்டி உன் கடவுள் அப்படி சொல்லாத வடிவு அப்படி சொல்லாத ஒரு பெண்ணுக்கு கற்புதான் சகலம் அதை காப்பாத்துறதுக்காக கடவுளை எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க இப்ப கூட என் கற்புக்காக அவன் தாண்டி இந்த விபத்து ரூபத்துல போராடி ஜெயிச்சிருக்கா நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு ஆறலையே உன்னை கெடுக்க வந்த எங்க அண்ணு அந்த விபத்துல செத்து போயிட்டான் கூட பிறந்த தோஷத்துக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா அந்த சாவல உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் நான் செஞ்ச குற்றங்களுக்கு எல்லாம் கடவுள் என்ன நொண்டி ஆக்கிட்டான் வடிவு வடிவு நீ என்ன சொல்ற வடிவு வடிவு நீ நொண்டியா அது இருக்கட்டும் என்ன பத்தி நான் கவலையே படல நீ என்ன தவறு செஞ்ச கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரியாது பொறுத்திருந்தான் பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நொண்டி ஆக்குனதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம் ஆனா கால் இல்லாமலேயே என்னால நிக்க முடியும் கண் இல்லாமலேயே உன்னை பார்க்க வைக்கும் பள்ளி இது வரைக்கும் நாம ரெண்டு பேரா இருந்தோம் இனியிலிருந்து ஒரே உருவமாயிட்டோம் இனிமே உன் காலை கொண்டு நான் நடப்பேன் என் கண்ணை கொண்டு நீ பார்க்க ஆமா வள்ளி என் கண்ணை கொண்டு நீ பார்க்கலாம் வடிவு 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 இப்ப நாம் எங்க போறோம் அம்பலவாணர் வீட்டுக்கே போவோம் வேண்டாம் வடிவு ஏ கண் இல்லாத குருடியா அவங்களை சந்திக்க நான் விரும்பல நம்ம ஊருக்கு போயிடுவோமே அங்க மட்டும் நமக்கு யாரம்மா இருக்காங்க நீ பேசாம என் கூட வா எப்பாடுபட்டாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர வா வள்ளி